Hi viewers, welcome to Kidz Pedia. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க இப்போ நம்ம ப்ராடக்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் ஒரு கிட்ஸ் பென்சில் ஹோல்டர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 179 ருபீஸ். இதை நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது நம்ம கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, இன்கேஸ் யாருக்காவது பர்த்டே கிஃப்ட் பண்ணணும் அந்த மாதிரி டைம்லையும் இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் பென்சில் கிரிப் ஹோல்டர். இதில் வந்து 3 குவான்டிட்டி இருக்குது. ஸோ 179 ருபீஸ்க்கு 3 குவான்டிட்டி தரப்ப ஓகே, கொஞ்சம் ரீசனபிளாக தான் நமக்கு இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம ஸோ 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் மெட்டீரியல் போட்டிருந்தாங்க. நல்ல சாஃப்டாக தான் இருக்குது, ரப்பர் மெட்டீரியலாக இருக்குது, நல்லா எலாஸ்டிக் மெட்டீரியலாக தெரியுது. ஸோ எந்த ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இல்லை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ இதை கீழே யூஸ் பண்ணணும். அண்ட் இதுதான் வந்து மேலே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கான சைட். இதில் வந்து எப்படி நம்ம பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2 ஃபிங்கர் கிரிப் ஹோல்டர். இது போத் பென் அண்ட் பென்சில் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ், அது ஆல்ரெடி நான் சொன்னேன் நான். இதில் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டு ஃபிங்கர் அதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி கிட்ஸ்க்கும் இது நல்லா ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பென்சிலுக்கு. ஸோ பென்க்கு இதை மாதிரி யூஸாக தான் செக் பண்ணிக்கலாம். ஸோ பென்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இது கிட்ஸுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது இப்போ செக் பண்ணலாம். ஸோ இதை நான் என் பையனுக்கு யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் நான். கம்ஃபர்டபுளாக இருக்காது அது, ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Do you like it, Jervey? Yes. இப்போ உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்காது? இல்ல. கம்ஃபர்டபிளா இருக்கா? Yes. Very good. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை என் பையன் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன் அப்படின்னா ஏர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா அவர் பென்சில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லை இப்படி வச்சுக்குவாங்க, அண்ட் நிறைய டைம்ஸ் பென்சிலை கீழே போட்டுருவாங்க.
இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவருக்கு எழுதுறப்ப. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு கிரிப் அவங்களுக்கு கிடைக்குது. ஈவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஹோல்ட் பண்ணுறதை விட்டுட்டேன். அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் வந்து கீழே விழறதில்லை. நல்ல ஒரு நல்ல கிரிப் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈவன் ஸ்வெட் ஆனால் கூட வந்து நமக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அண்ட் பெயினும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்லர்ஸ் இருக்கிற எல்லா வீட்லேயும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.